ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நண்பன் ரகுவரன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட T16 அக்கௌண்ட்டில் கிளான் வார் லீக் அட்டாக் தான் பண்ண போகிறோம். கரெக்டாக வீடியோ இந்த ரெக்கார்ட் பண்ணுற நேரத்தில் பீஸ்ட் அட்டாக் இறங்கியிருக்கு. கன்ஃபார்ம் குயின் சார்ஜ் பிளேயர் தான் இவர். ஆனால் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டு இருக்கார் போல இருக்கு. என்ன பிளிசார்ட் லாலோவா? ரொம்ப நாள் ஆச்சுப்பா இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணி பார்த்தது. ஸோ கரெக்டாக டவுனால் மறைய வச்சு ரெண்டு ஸ்கார் ஷாட் பிளான் போட்டிருக்காரு அவர். கொஞ்சம் யூனிவர்சல் லேட்டாக அடித்தாலுமே டைட்டன் உள்ளே பூந்துருவான். பட்டன் இப்போ பூந்துருவான் போல இருக்கே. தூக்கிடு டவுனால் தூக்கிடு. ஏய், ஜஸ்ட் நின்றுட்டுருக்காண்டா ஹீரோஸ் தூக்கணும் சொல்லி சுற்றிட்டு இருந்தா. ஐயோ, இருந்தாலும் ஒரு ஸ்னீக்கி வச்சு தட்டிட்டாரு. நைஸ் பிளான். கொஞ்சம் கூட நர்வஸ் ஆகாமல் கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு சொதப்பினாலும். அதுவே பெரிய விஷயம். ஸோ இன்னும் பேஸில் ரெண்டு ஹீரோஸ் பாக்கி இருக்குது, மற்றும் டைட்டன், ஐஸ் கோலம். அண்டு நான் கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட் பற்றி எதாவது சொன்னேன் வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுவும் நம்ம இந்த வீக் சண்டே 14th நினைக்கிறேன் இந்த சண்டே வருது. அதான் இந்த வீடியோவில் போஸ்ட் ஆகிற இந்த சண்டே கணக்கு எடுத்துங்களேன். ஸோ 11 இல்லை, டைம் நான் மென்ஷன் பண்ணுறேன். எப்போனா அட்டாக் முடிச்சுட்டு, நான் ஏன் அட்டாக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் விளைய சொல்கிறேன் எல்லாத்தையுமே. ஆனால் கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட் இருக்குது, TH14 பிளேயர்ஸுக்கு. இப்போ நம்ம அட்டாகில் கான்சன்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ கிங் அண்ட் குயின் நடந்து வந்துட்டுருக்காங்க வித் த சப்போர்ட் ஆஃப் அப்ரண்டைஸ் வார்டன். இன்னும் வார்டன் இறக்கல, அவர் ஏர்ல டிராவல் அவர்த்து வச்சிருக்காரு போல இருக்குது. அப்ரண்டைஸ் வார்டன் அந்த அளவுக்கு செம ஓபியாக இருக்கா? ஒரு வாட்டியாச்சும் நானும் யூஸ் பண்ணி பார்க்கணும். இன்னும் இது வரைக்கும் ப்ராப்பராக யூஸ் பண்ணதே இல்லை. நான் அந்த ஈவெண்ட்டில் கொடுப்பானுங்களே, ஸோ அப்போ யூஸ் பண்ணி பார்த்தது தான். அப்படியே பின்னாடியே போகிறோம். ஹெல்த் அவனுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு போல இருக்குது சார். ரொம்ப நேரமாக அடிச்சிட்ருக்கான். ஸோ லாஸ்ட்டாக கிங் அபிலிட்டி இருக்கிற ஆகிட்டு, இந்த பக்கம் குயின் அபிலிட்டி இருக்கிற ஆகிட்டு இருக்கு. லாவா லூன் சென்டரில் ட்ராவல் ஆகிட்டு வந்துட்டுருக்கானுங்க. வார்டன் அபிலிட்டி தட்டுனா ஒர்த்தாக இருக்குமான்னு, பிகாஸ் மல்டி இன்ஃபோனும் நிறைய டிஃபென்ஸ் கொஞ்சம் லோவர் எண்டில் இருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அடித்தா நல்லாயிருக்கும் மேபி. இப்போ கூட ஓகே, ஏன் அடிச்சிருக்காரே. இன்னும் கையில் ஒரே ஒரு ஏஸ்ட் ஸ்பெல் இருக்குது, ஒரு ஃப்ரீ ஸ்பெல் இருக்குது. ஆசி ஈகிள் ஆடில் தூக்கிட்டான். நெக்ஸ்ட் எக்ஸ்போ கிட்ட வர போகிறான். பட் ஆனால் சிங்கிள் கிட்ட மாட்டிப்பான். அதுக்குள்ளே அந்த ஃப்ரீஸை ஆசிக்கு யூஸ் பண்ணுவாரா, இல்லை ஆசி எபிலிட்டியை யூஸ் பண்ணி டிகி மூலியமாக சிங்கிள் இல்ஃபோன் ஸ்டன்ட் பண்ண வைப்பாரா? ஃப்ரீஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆசி எபிலிட்டி யூஸ் பண்ணு ப்ரோ, ராக்கெட் காலியாகிடும். காலியாகவும் தான் நினைக்கிறேன். ஏன் ரொம்ப ஹோல்ட் பண்ணுறது தெரில, அவர் அடிக்கலாமே. ஓகே, கடைசியாக அடிச்சு விட்டு ராக்கெட்டையும் தூக்கி 25 seconds தான் பாக்கி இருக்குது. இந்த பக்கம் ஒரே ஒரு ஆச்சர் மட்டும் வந்துட்டுருக்கான். பட் ஆனால் 20 seconds கன்ஃபார்ம் அந்த IHP கிளான் கேஸில் தூக்க வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக இந்த அட்டாக்கு மோஸ்ட்லி டைம் ஃபெயில் தான். ஸோ 12, 11, 10 இவ்வளோ அற்புதமான அட்டாக் பண்ணி டைம் ஃபெயில் முடியும் போது அந்த வருத்தம் இருக்கே. ஏன் நிலமை என்ன ஆக போதோ. ஸோ 98% முடிச்சிருக்காரு. நைஸ் ப்ளே, நைஸ் ப்ளே. ஸோ நான் ஃபஸ்ட்டு பேஸை மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேஸில் என்ன பிளான்னா, குயின் சார்ஜ் லாவலூன் தான். லாவலூன் இல்லை, ட்வீன் ஆக ரைடர். ஸோ எப்படி பிளான் போட்டிருக்குன்னா, ஒரே ஒரு லூனை இறக்கி விட்டு பின்னாடி பிளிம்பை தள்ளணும்னா டவுன் ஹால் பக்கம் ஒரு ரேஞ்ச் அடித்து டவுன் ஹால் காலி பண்ணுற மாதிரி தான் பிளான். அண்ட் டவுன் ஹால் ஏரியாவில் சிசியோட ரேஞ்ச் இருக்குது. ஸோ சிசி ரொம்ப ஃபுல் ஆகிடுவானுங்க. அண்டு இந்த பக்கம் குயினை போட்டு நான் வெறும் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆச்சர் மட்டும் போட்டு சிசி பூல் பண்ணி விட்றேன். ஏன்னா சிசி பூல் வரதுக்குள்ளே குயின் இங்கெல்லாம் காலி பண்ணிட்டேன்னா வார்டன் கிட்ட ஈஸியாக அடி வாங்க ஸ்டார்ட் ஆகிடுவோம். ஸோ ஆச்சர் வச்சு சிசி பூல் நடந்ததுக்கப்புறம் என் குயினை டிப்ளாய் பண்ணி இங்கிட்டு இருக்க வேலையெல்லாம் தூக்குற மாதிரி தான் பிளான். முடிஞ்சவளவுக்கு இல்லை சார், ரைட் சைடில் அடிக்க போகிறேன். ஏன்னா என் குயின் தான் இங்கிட்டு இருக்க ராக்கெட்டுமே சேர்த்து தூக்கணும். அப்படி இன்கேஸ் தூக்கலனா நான் லூன்ஸ் எதனா போட்டு தூக்க ட்ரை பண்ணுவேன். ஸ்பெல்ஸ் எதனா இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். அண்ட் அப்படியே இந்த பக்கம் இருக்க ராக்கெட் கம்பார்ட்மெண்ட்டை என்னோட கிங்கை வச்சு கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு டவுன் ஹால் கம்பார்ட்மெண்ட் காலியாயிடுமா? அந்த டவுன் ஹால் கொஞ்சம் ஏரியா மட்டும் காலியாகும். இந்த பக்கம் காலியாயிடும், அந்த பக்கம் காலியாயிடும், கோர்ட்லேயும் கொஞ்சம் காலியாயிடும். அண்ட் இங்கே இருக்க மல்டி இன்ஃபோனோ சிங்கிள் இன்ஃபோனோஸை நான் மேக்ஸிமம் குயின் வச்சு தூக்க ட்ரை பண்ண போகிறேன். பட் ஆனால் நிறைய டிஃபென்சஸ் இருக்குது, குயின் தாக்கு பிடிக்க மாட்டோம். அதுக்குள்ளே நான் அட்டாக் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எப்படியோ குயினுக்கு சப்போர்ட்டிங் அதனால் பண்ணி பண்ண பார்க்கலாம். ரொம்ப ரிஸ்க்கான பிளானு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க்கெல்லாம் எங்களுக்கு ரிஸ்க் சாப்பிட்ற மாதிரி சொல்ல நல்லதாக இருக்குது. அட்டாக் பண்ண போது தான் கையில் நடுங்குது. ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு ஆர்ச்சரை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி பிளிம்பை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஆர்ச்சர் இந்த பக்கம் ஒரு லூனு,
ப்ளஸ் ப்ளிம்ப்பு ரேஜ். ஓகே சிசிக்குள்ளே டைட்டன் தான் வந்திருக்கா, அந்த பக்கம் டவுன் ஹால் கிளியர் ஆகிடுச்சு. குயின் டைட்டன் வாமா சீக்கிரம், ஏமா இவ்வளோ லேட் பண்ணுற. ஓகே முடிஞ்ச அளவுக்கு ரைட்டில் தான் அடிச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரி. இப்போ ஒரு விசார்ட் அடிக்கிறேன் நான். இந்த பக்கம் நான் ஒரு எட்டியை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன், ஒரு லூன் ஆல்சோ. குயின் உள்ளுக்கவா உள்ளுக்கவா. ஸோ குயினுக்கு ஒரு ரேஜு, இந்த இடத்துல ஒரு லூன் அடித்து பேபி ட்ராகன் அப்படின் கிங்கை நான் இந்த பக்கம் அடிச்சுக்கிறேன். நான் இந்த பக்கம் பேபி ரெகன் அடிச்சேன்னா அப்போ தான் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் உள்ளுக்காக வந்து அந்த ராக்கெட் கிட்டே ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே நைஸ். ஐயோ ஆல் பிரேக்கர் வேஸ்ட் பண்ணிட்டேனே. ஸோ குயினுக்கு இன்னும் சில ஸ்பெல் மற்றும் ரேஜ் ஸ்பெல் கிங்கபிலிட்டி. ஒரு ரெட் அண்ட் ரோ அடிக்கிறேன், குயினுக்கு காலி ஆகிடுச்சு ஹெல்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு டூ வால் பிரேக்கர்ஸும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ரெண்டு ஆகு, நவ் அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணி ஆகணும், டைமே இல்லை. குயின் செத்த செத்துட்டோம், அப்படிலாம் விட முடியாது. இன்னும் கொஞ்சம் உசுறு இருந்தால் நல்லாயிருக்கும் அவளுக்கு, இன்னும் கொஞ்சம் நான் உசோட வச்சுருந்தா நல்லாயிருக்கும், அதுக்காக அப்படி சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ரீஸ். கொஞ்ச நேரத்தில் குயினே காவ கொடுக்கலான்னு பார்த்தேன் பார்த்தீங்களா, எப்பேற்பட்ட ஆளாக இருப்பேன் நான். ஸோ இந்த பக்கம் ஒரே ஒரு இவன் மற்றும் ஒரு எடென்டர் அடிச்சுக்கிறேன். ரிசார்ட்ஸு கொஞ்சம் இவனுங்க மற்றும் குயின் எபிலிட்டி இல்லையா, சீக்கிரம் சீக்கிரம் குயின் செத்துடக்கூடாது, தூக்குங்க. ஓகே நைஸ் பார்பேரியன். இந்த பக்கம் ஒரு ரிசார்ட் மற்றும் எடென்டர். ஸோ கடைசியாக ஆசி எபிலிட்டி. ஆனால் நான் ஒரு சின்ன கோளார் பண்ணேன் பார்த்தீங்களா, பெரிய கோளாறு. குயினே விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன், நான் டக்கு அந்த வேறு பிளான் ஒன்று பண்ணேன். குயின் செத்து போயிட்டா ஈலஸ் ஃபுல்லாக நம்மளோட ஆக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆவானுங்கன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்த பக்கம் வால்ஸ் ஃபுல்லாக ஓப்பனில் இருந்தது, எனக்கு ஸ்கேட் ஷாட் அந்த பக்கம் இருக்க முக்கியமான டிஃபென்ஸே குயின் தூக்கி கொடுத்துருவா. நான் இன்னொரு விஷயம் குயினை விட்டுங்கன்னு சொன்னதுக்கான காரணம், எனக்கு கரெக்டாக டைமிங் கிடைக்கல. ஒரு ஆள் குயின் செத்து போயிடுவா போல இருக்கு, மோன்லேத் அடிச்சுட்டு இருந்தால் ஷேர் கார்டு அடிச்சிருந்தா நான் ரேஜ் ஸ்பெல் போட்டு ஃப்ரீ ஸ்பெல் போகிறதுக்கு டைம் கொஞ்சம் டிலே ஆகிடும்னு நினச்சேன். பட் நான் சொல்கிற கேப்பில் குயின் ஆல்ரெடி ரேஜில் இருந்தால் நினைக்கிறேன், நல்லா ஹெல்த் அடி வாங்கினே தாக்க பிடிச்சிருந்தா, அதனால தான் நான் ஸ்பெல்ஸ் ஒர்த்து நினச்சி இன்வெஸ்ட் பண்ணேன், அது ஒர்த்தாக இருந்தது. அண்ட் அட்டாக் பார்க்க சமயம் தரம் சொல்லி நினைக்கிறேன். ஸோ கடைசியாக அந்த கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட் பற்றி சொல்லிட்டா, இந்த வாட்டியுமே நம்ம இந்த சீனரி தான் கிவ் அவே பண்ண போகிறோம். அதான் லாஸ்ட் டைம் நம்ம சீனரிஸ் கிவ் அவே பண்ணிட்டு இருந்தோம் கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட்டுக்கு. ஸோ அதே சீனரி தான், எங்கடாது இந்த அக்கௌண்ட் நான் வாங்கி வச்சுட்டேன், அதை அதில் காணும். ஸோ இந்த எபிக் வின்டர் சீனரி தான் கிவ் அவே பண்ண போகிறோம் இந்த சண்டே, கம்மிங் சண்டே 11:00 முடியாது, நான் ஜிம்மில் இருப்பேனா. ஸோ நான் மார்னிங்கே கூட போயிட்டு வர பார்த்துக்கிறேன். இல்லை 11:00 நீங்கள் கணக்கு வச்சிங்க, நான் கொஞ்சம் டைம் மாற்றலாமனு பார்த்தேன். ஸோ குழம்பு தேவையில்ல, சேம் 11:00 எப்பயும் போல் சண்டே, கம்மிங் சண்டே டிஹெச் ஃபோர்டீன் பிளேயர்ஸ்க்கு கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டிஸ்கார்ட் சேனலோட லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இன்வைட் அக்செப்டான்னு கேட்கணும், இன்வைட்டை அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்டா ரகுவன் கேமிங் இந்த டிஸ்கார்ட் சர்வருக்குள்ளே வந்துடுவீங்க. வந்தோடனே நீங்கள் பண்ண வேண்டியது லிங்க் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டை. ஸோ லிங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களோட பிளேயர் டேக், உங்களோட கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் அக்கௌண்ட் ப்ரொஃபைலோட போனீங்கன்னா பிளேயர் டேக் இருக்கும். ஏபிஐ டோக்கன் வந்து செட்டிங்ஸ், மோர் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா டேப் ஷோ டு சி ஏபிஐ டோக்கன் இருக்கா. ஸோ ஷோ பண்ணிங்கன்னா ஒரு டோக்கன் மாதிரி காமிக்கும், அதை எடுத்து இந்த இடத்துல அடிச்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு லிங்க் ஆகிடும் நம்மளோட டிஸ்கார்ட் சர்வரோட. ஸோ அப்படி லிங்க் ஆச்சுன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வர எல்லா டோர்னமெண்ட்ஸில் ஈஸியாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஜாயின் கொடுத்தாங்கன்னா ஜாயின் ஆகிடுவீங்க.
அண்ட் இன்னொரு விஷயம், ஸோ இப்போதைக்கு இந்த ஈவெண்ட் க்ளோஸில் இருக்குது பார்த்தீங்களா, சீனரி கிவ் அவே பிராகெட்ல டிஹெச் 14. இதுக்கு முன்னாடி நம்ம டிஹெச் 11க்கு பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்து இவ்வளோ பிளேஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 49 பிளேஸ். இந்த வாட்டியும் 49 பிளேஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் டிஹெச் 14 பிளேயர்ஸ். ஸோ எவ்வளோ சீக்கிரமாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும் பண்ணுங்க. லாஸ்ட் நேரத்தில் டிஹெச் 11 பிளேயர்ஸ்க்கு கிடைக்காமல் போயிடுச்சு, ஏன்னா டிஹெச் 11 நிறைய பேர் இருக்காங்க கூட நம்ம சேனலில். டிஹெச் 14 இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு ரஷ் ஆகாது ரெஜிஸ்ட்ரேஷன்ஸில், இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறீங்களேன். வேறு என்ன சொல்லணும் நினச்சேன், சப்ஸ்டியூட்டை ஆட் ஆகாதீங்க. நீங்கள் மெயின் பிளேயராக ஆட் ஆனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளேயர்ஸ் லிஸ்ட்டு, நீங்கள் 5வது விக்கி, 6வது டி ஈவில் கேமிங் அந்த மாதிரி சொல்லிட்டு உங்கள் பேர் 5, 6, ஸோ லைன் பை லைனாக காமிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் சப்ஸ்டியூட்டை ஆட் ஆனீங்கன்னா கீழே சப்ஸ்டியூட்டுன்னு போட்டு தனியாக உங்கள் நேம் ஷோ ஆகும். சப்ஸ்டியூட்டை ஆட் ஆகாதீங்க. அப்படி ஆட் ஆச்சுன்னா கேன்சல் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் மெயின் பிளேயராக ஜாயின் பண்ணுங்கள். இப்போ அதை உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணால் சொல்ல முடியாது, க்ளோஸ்டில் இருக்க ஈவெண்ட்டு. இந்த வீடியோ போஸ்ட் ஆனதில் கரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது ஒரு விஷயமா. அண்டு நீங்கள், நான் ஒரு கிளான் ஓப்பன் பண்ணுவேன், அந்த கிளானில் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் எஃப்சி கொடுத்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன கிளான் சொல்லிட்டு நான் சனிக்கிழமை உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் போஸ்ட் பண்ணுவேன், அண்ட் டிஸ்கார்டு ஈவெண்ட்டு அனௌன்ஸ்மெண்ட்லேயும் நான் போஸ்ட் பண்ணுவேன். இந்த லாஸ்ட் ஈவெண்ட்டுக்கெலாம், லாஸ்ட் கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட்லாம் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ டிஹெச் 11க்கு ஒரு கிளான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எந்த கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட் தெரியல, பட் ஆனால் ஒரு கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட்டுக்கு நான் இந்த கிளான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க்கு ஷேர் பண்ணுவேன். ஸோ ஷேர் பண்ணுறா, நீங்கள் அதில் கிளிக் பண்ணிக்கலாம். அன்ரெஜிஸ்டர் பிளே நான் கிளிக் பண்ணுறோம், ரெஜிஸ்டர் பிளேஸ் மட்டும் தான் ப்ளே பண்ண முடியும். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ரூல் சொல்லிட்டா, இன்றைக்கி எனக்கு பிளானே இல்லை இந்த மாதிரி கிங் ஆஃப் ஹில் டோர்னமெண்ட் அனௌன்ஸ் பண்ணணும்னு. ஸோ டகடகன்னு பேச முடியல. ரூல்ஸ் என்னென்னா, எல்லோரும் கிளான்குள்ளே வந்துடுவீங்களா, நான் ஃபஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இவ்வளோ பர்சன்டேஜ் எடுங்க, இவ்வளோ ஸ்டார்ஸ் எடுங்க, அதான் 98% 2 ஸ்டார் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 90% 2 ஸ்டார் எடுக்கணும். அப்படி எடுக்க முடியலன்னா நீங்கள் லீவ் ஆகிடணும். அண்ட் நான் மெசேஜ் போடுவேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இவ்வளோ பர்சன்ட் எடுக்கணும் அப்படி சொன்ன உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு எஃப்சி கொடுக்கணும். எஃப்சி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அட்டாக் இறங்கணும். இப்போ இன்கேஸ் ஏதாவது பிளேயர்ஸ்க்கு எஃப்சி கிடைக்கலாம், அதை மென்ஷன் பண்ணணும். மென்ஷன் பண்ணாத பிளேயர்ஸ் கிக் ஆகிடுவீங்க, எஃப்சி கொடுக்காத பிளேயர்ஸுமே கிக் ஆகிடுவீங்க. அண்ட் ரவுண்ட்ஸ் போக போக உங்களோட பிலோ பிளேஸ் தான் நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதையும் நான் மென்ஷன் பண்ணுவேன் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆகுது முன்னாடி. இப்போ புருஷோ பீஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும், பீஸ்ட் ஷெல்லி அடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அரண் லாஸ்ட் பிளேயர் வந்து அப்படி சர்க்கிள் மாதிரி ஃபஸ்ட்டு பிளேயர் புருஷோட அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லைக் தட் இருக்கும். இது வந்து நான் கிளான் சேட்டில் மெசேஜ் பண்ணுவேன், இதுக்கப்புறம் வர ரவுண்ட்ஸில் நீங்கள் உங்கள் பிலோ பிளேஸ் தான் அடிக்கிற மாதிரி இருக்கும்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி சும்மா நார்மலாகலாம் எஃப்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. நான் எப்போ அட்டாக் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்கிறோனோ அப்போ மட்டும் தான் எஃப்சி கொடுக்கணும். நீங்கள் மற்ற டைமில் எஃப்சி பண்ணிங்கன்னா என்னால் சரியாக ஆர்கனைஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் சொல்கிறது. அண்ட் கிளானை விட்டு லீவ் ஆகிட்டு வரக்கூடாது, வரும்போதே கிளானை இது வாங்கி வந்துடணும். ட்ரூப்ஸ் சிசி ட்ரூப்ஸும் வாங்கி வந்துக்கணும், உங்களோட டிஃபெண்டிங் சிசி ட்ரூப்ஸும் நீங்கள் வாங்கி வந்துக்கணும். வேறு ஒரு ஒரு ரவுண்ட்ஸுக்கும் நீங்கள் வேறு வேறு பேஸ் கூட செட் பண்ணிக்கலாம், வேறு வேறு ஸ்ட்ராட்டஜி கூட நீங்கள் அடிக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றிலாம் ப்ராப்ளம் இல்லை. அண்டு ஹீரோஸ் போர்ஷன், ட்ரூப்ஸ் போர்ஷன் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஈவன் ட்ரூப் இல்லை, ஈவன் ட்ரூப்ஸ் நாட் அலவுட் இருந்தால், ஏன்னா நான் இந்த வீடியோ டோர்னமெண்ட் நடத்த நேரத்தில் ஏதாச்சும் ஈவெண்ட் கொடுத்துறாங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ அதான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு முன்கிட்டே சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சிஜி மிஷின்ஸ் ஸ்டார்டிங் ரவுண்ட்ஸில் நிறைய மேட்சஸில் உங்களால் யூஸ் பண்ணுவோம். கடைசியாக பிளேயர்ஸ் ரொம்ப நெருக்கமாக டஃப்பான பிளேயர்ஸ் சேர்ந்துட்டாங்கன்னா மட்டும்தான் நான் சிஜி மிஷின்ஸ் கட் பண்ணுவேன். டிஹெச் 14 அந்த அளவுக்கு ஒன்றும் ட்ரிபிள் அடிக்க மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் சிஜி மிஷின்ஸ் இல்லாமல். ஸோ அப்படியும் ட்ரிபிள் நிறைய பேர் அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட்டாக சிஜி மிஷின்ஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் யோசித்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் அவ்வளோ தான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிட்டு நம்ம அட்மினை டேக் பண்ணுங்கள். அட்மின் வந்து அவர் பேர் என்னன்னே நான் மறந்துட்டேன். அட்மின் நான் ஒருத்தன் இருக்கேன், இன்னும் ஒருத்தர் இருக்காரு அட்மின். இங்கே காணும் அவரை, ஒரு நிமிஷம். இதோ சக்தி கசூலா இருக்கார்ல, இவர் அட்மின் தான். இவர் ஆன்லைனில் இல்லாதனால எனக்கு காமிக்கல போல இருக்குது. பட் ஆனால் இவர் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி ரிப்ளை பண்ணுவார். உங்களுக்கு எதாவது டவுட்ஸு, கிளானில் எதாவது ஜாயின் பண்ண முடியல, சம்திங் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் இவரை டேக் பண்ணால் இவர் சொல்லுவார் உங்களுக்கு என்ன விவரம்னு. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக்கு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.